والصلاة والسلام على سيد الأنبياء وأشرف المرسلين وعلى آله الطيبين وصحابه الطاهرين أما بعد، فقد قال الله تعالى في محكم التنزيل وفي الفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم: والذين يصلون ما أمر الله به أن يوصل ويخشون ربهم ويخافون سوء الحساب. قال النبي صلى الله عليه وسلم: لا يدخل الجنة قاطع الرحم. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய இஸ்லாமிய பெரியோர்களே, சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் என் சலாத்தினை சமர்ப்பித்தவனாக எனது வார்த்தைகளை துவங்குகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவும் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எதை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு ஏவியிருக்கின்றார்களோ அவைகளை எடுத்து நடப்பதற்கும், இவைகளை விட்டும் தவிர்ந்து கொள்ளுமாறு நம்மை தடுத்திருக்கின்றார்களோ அவைகளை விட்டும் தவிர்ந்து கொள்ளுமாறும் எனக்கும் உங்களுக்கும் நான் வசிய செய்கின்றேன். அல்லாஹ் நல்லருள் தௌஃபீக் செய்தருள் புரிவானாக. அல்லாஹுவால் கண்ணியமாக்கப்பட்ட மாதங்களின் முதல் ஜும்மாவிலே நாம் அவனுடைய தலையாய கடமையான கடமைகளை நிறைவேற்றுவதற்கு நாம் இங்கு ஒன்று கூடியிருக்கின்றோம். அல்லாஹ்விடத்தில் நான்கு மாதங்கள் கண்ணியமானவை: துல்காதா, துல்ஹஜ், முஹர்ரம், இடையில் வரக்கூடிய ரஜப். இந்த துல்காதா மாதத்தில்தான் வெள்ளப்பிரளயத்தால் நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் தூர்ந்து போன கஅபத்துல்லாவை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் புதுப்பிப்பதற்கு அஸ்திவாரம் விட்டது. இந்த துல்காதா மாதத்தில்தான் இந்த புனிதமான மாதத்தில் உலகமெங்கும் அல்லாஹுவை மாத்திரம் நாடி அவன் ஒன்றே குறிக்கோளாக கொன்று உலகமெங்கும் இதோ வந்துவிட்டேன் என்று லப்பைக் என்ற முழக்கத்தோடு மக்கா மாநகரம் நோக்கி, கஅபாவை நோக்கி உலகமெங்கும் ஹாஜிகள் புறப்படுவதற்கு ஆயத்தமான இந்த காலகட்டத்தில், ஹஜ்ஜை பற்றியும் உம்ராவை பற்றியும் அதன் சிறப்புகளை பற்றியும் இன்ஷா அல்லாஹ் பெரிதொரு சமயம் நாம் பகிர்ந்து கொள்ளலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜிலே பிரகடனப்படுத்திய ஒரு வார்த்தையின் உள்ளடங்கிய சூட்சுமத்தை இன்று நாம் பகிர இருக்கின்றோம். மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 124,000 சஹாபிகளுக்கு மத்தியிலே அரஃபாவிலே கூடியிருக்கும் பொழுது, இது எந்த மாதம் என்று கேட்டார்கள். சஹாபிகள் சொன்னார்கள், அல்லாஹும் அவனுடைய ரசூலும் அறிவார்கள் என்று. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இது துல்ஹஜ் மாதம், இது எந்த ஊர் என்று கேட்டார்கள். அல்லாஹும் அவனுடைய ரசூலும் அறிவார்கள் என்றார்கள். இது அல்லாஹுவால் கண்ணியமாக்கப்பட்ட மக்கா நகரமாகும். இது எந்த நாள் என்று கேட்டார்கள், இது அரஃபாவுடைய நாள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் கொடுத்து விட்டு, நான் அல்லாஹ்வின் அருளை வேண்டி பிரார்த்தனை செய்ய இருக்கின்றேன். ஒரு வினாடி நாம் நன்றி சிந்தித்து பார்க்க வேண்டும். துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுமா என்று சந்தேகித்தால் மற்ற நேரத்தில் பாவம் இல்லை. அரஃபாவுடைய நாளில் அரஃபாவில் இருக்கக்கூடிய ஹாஜிகள் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுமா, நம்முடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படுமா என்று சந்தேகித்தால் பாவம். அப்படிப்பட்ட ஒரு நாளில் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிகளுக்கெல்லாம் தலைவர் நபிகள் நாயகம் சொன்னார்கள், நான் அல்லாஹ்வின் அருளை வேண்டி பிரார்த்திக்கிறேன், உறவினர்களை துண்டித்தவர்கள் யாரேனும் இருந்தால் எழுந்து சென்று விடுங்கள் என்றார். அந்த உறவு குறித்துத்தான் நாம் இப்பொழுது பேச இருக்கின்றோம். பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நாள், பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு தகுதியான எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி இருந்தும் கூட உறவை முறித்தவர்கள் இருந்தால் அதில் குறைவு நிகழும் என்ற சுட்டிக்காட்டுதலை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்கின்றார்கள் என்றால், உறவு குறித்து, உறவை அரவணைப்பது குறித்து இஸ்லாம் எந்த நிலைப்பாட்டை
கொண்டிருக்கின்றது, அது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லிக் காட்டுகின்றார்கள் என்றால், உபரியான வணக்கங்கள், உபரியான ஹஜ், ஃபர்லான ஹஜ் அல்ல, உபரியான வணக்கங்கள், உபரியான நோன்பு, உபரியான ஹஜ், இவைகளை விடவும் சிறந்த ஒன்றை உனக்கு சொல்லித்தரட்டுமா என்ற எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உறவுகளை நீங்கள் அரவணைத்து செல்லுங்கள். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஹியின் வலியோடு வந்தபொழுது, ஜம்மிலூனே என்னை போர்த்துங்கள் என்று பதற்றப்பட்டவர்களாக, கடும் கோடை நேரத்திலும் கூட அவர்களுக்கு குழுகின்றது, அது வஹியின் தாக்குதல், கடுமையான பணியில் பெருமானாருக்கு முத்து முத்தாக வியர்க்கும், அது வஹியின் தாக்கம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை போர்த்துங்கள் என்று சொன்னபொழுது அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் மாநபியை ஆறுதல் படுத்தி அவர்கள் சொன்ன வார்த்தை, குர்ஆனுக்கு அடுத்தபடியாக நாம் நினைக்கின்ற புகாரி ஷரீஃபிலே ஹதீஜா ரலியல்லாஹுடைய வார்த்தைகளை அங்கு வைக்கின்றார்கள், கல்லா லா யஹ்ஸீகல்லாஹு அபதா இன்னக ல தஸிலுர் ரஹம், அல்லாஹ்வின் மீது சத்தியமாக சொல்கின்றேன், நீங்கள் பயப்பட வேண்டாம், நீங்கள் உறவினர்களை அரவணைத்து செல்கின்றீர்கள், அல்லாஹ் உங்களை இழிவுபடுத்த மாட்டான் என்று ஐந்து விஷயங்களை சொல்கின்றார்கள். தலையாய விஷயம், நீங்கள் உறவினர்களை நீங்கள் அரவணைத்து செல்கின்றீர்கள் என்பதுதான். அப்போ உறவினர்களை அரவணைத்தால் அல்லாஹ் நம்மை கேவலப்படுத்த மாட்டான் என்ற ஹதீஜாவின் வார்த்தையை குர்ஆனுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய புகாரி பதிவு செய்கின்றது என்றால், உறவு நிறை குறித்த நம்முடைய நிலைப்பாட்டை நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். ஒவ்வொரு திங்களும் வியாழனும் அல்லாஹ்விடத்திலே நம்முடைய அமல்கள் எடுத்துக்காட்டப்படுகின்றன. அல்லாஹ்விடத்தில் சமர்ப்பிப்பதற்கு முன்பு அல்லாஹு ஜல்லஷானோ தாலா அந்த அமல்களிலே உறவை முறித்தவர்களுடைய அமலை எங்கிட்ட காட்ட வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்லிடுவோம். இப்ப அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கும் ஒப்புக்கொள்ளப்படுவதற்கும் உறவுகளை அரவணைத்து செல்ல வேண்டும் என்பது இஸ்லாத்தின் முக்கியமான ஒரு அம்சமாக இருக்கின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா சென்று சஹாபிகளும் மக்களெல்லாம் கூடி நின்ற அந்த சமயத்தில் முதல் முதலாக அவர்கள் உதிர்த்த வார்த்தை, அப்ஷு சலாம் வாத்தழிமுத்தலாம் வாத்தழிமுத்தாம் தசிலுர் ரஹம் சல்லு பில்லைலி வன்னாசு பின்னியாம், சலாத்தை பரப்புங்கள், வறியவர்களுக்கு உணவளியுங்கள், உறவினர்களை ஆதரியுங்கள், மக்களெல்லாம் நித்திரையில் இருக்கும்போது இரவு நின்று தொழுங்கள். இந்த முத்தாய்ப்பான வார்த்தையிலே உறவினர்களை அரவணைப்பது குறித்த அந்த வார்த்தையால் கவரப்பட்டவர்கள் தான் அப்துல்லா இப்னு சலாம் என்ற யூத அறிஞர் இஸ்லாத்திற்கு வந்ததுக்கு காரணமே அதுதான். மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு மன்னர்களுக்கும் கடிதம் எழுதுகின்றார்கள். ரோம் மன்னருக்கு அந்த கடிதத்தை வாங்கி பார்த்தவுடன், இங்கு அரபு தேசத்தவர்கள் யாராவது வியாபார விஷயமாக வந்திருக்கின்றார்களா என்று பாருங்கள், இந்த கடிதம் எழுதியவரை குறித்து நாம் அவரிடம் விசாரிக்கலாம் என்று சொன்னபொழுது, அபூ சுஃபியான் அப்பொழுது இஸ்லாத்தில் இல்லை, அபூ சுஃபியானுடைய தலைமையில் ஒரு 10 பேர்கள் அங்கு வியாபாரத்துக்கு சென்றிருக்கின்றார்கள், அவர்களை அழைத்து வரப்பட்டார்கள். மன்னர் கேட்கின்றார், அபூ சுஃபியான் முன்னிலையில் இருக்கின்றார், மற்றவர் 9 பேரும் பின் வரிசையில் இருக்கின்றார்கள். ஒவ்வொரு கேள்வியாக கேட்கின்றார். ஏற்கனவே நாம் பகிர்ந்த விஷயம்தான், அவர் பொய் சொல்வாரா, பதவி ஆசை கொண்டவரா, அல்லது ஆட்சி அதிகாரத்தை விரும்புபவரா, இப்படி ஒவ்வொன்றாக கேட்டு வரும்பொழுது எல்லாவற்றையும் இல்லை என்ற சொல்லையே சொல்லிக் கொண்டிருக்கின்றார். மன்னர் என்றால் சாமான்யமானவர் அல்ல, கண்களை பார்த்தே இவர் உண்மை உரைக்கின்றாரா பொய் உரைக்கின்றாரா என்று யூகித்துவிடக்கூடிய ஆற்றல் உள்ள மன்னர், எனவே உண்மையே உரைக்கின்றார். அது நீண்ட சரித்திரம். பின்பு மன்னர் கேட்கின்றார், உங்களுக்கு அவர் எதை கொண்டு ஏவுகின்றார்? அபூ சுஃபியான் சொன்ன பதிலின் முதல் வார்த்தை, உறவினர்களை அரவணைக்கும்படி அவர் ஏவுகின்றார். அதுக்கு அடுத்து தான் தொழுகையை பற்றி ஏவுகின்றார், விக்கிரகங்களை வணங்கக்கூடாது என்ற ஏகத்துவத்தை பற்றி அதுக்கு அடுத்து தான் அபூ சுஃபியான் சொல்றார். அப்ப உறவினர்களை அரவணைப்பது குறித்துத்தான் அபூ சுஃபியான் சொன்ன வார்த்தை.
உறவுகளை குறித்து அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா உறவை படைத்தவுடன், ஒவ்வொரு மஹ்லூக்களையும் படைத்தவுடன் உறவு அல்லாஹ்விடத்தில் கேட்டது, யா அல்லாஹ், என்னை துண்டித்தவனுடைய நிலை என்ன என்று கேட்டபொழுது அல்லாஹ் சொன்னான், உன்னை துண்டித்தவன் என்னுடைய ரஹ்மத்தை விட்டும் நான் அவனை துண்டித்து விடுவேன் என்று அல்லாஹ் சொன்னதியாக எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கூறினார்கள். ஒவ்வொரு நபிமார்களுடைய காலத்திலும் ஒவ்வொரு சட்டங்கள் மாறும், ஷரியத்துகள் வேறு வேறு இருக்கும். சில நபிமார்களுக்கு நஜீஸ் விழுந்து விட்டால் அந்த பகுதியையே நறுக்கி எடுத்துவிட வேண்டும். சில நபிமார்களிடத்தில் மஸ்ஜிதில் மாத்திரம்தான் தொழ முடியும். சில நபிமார்களிடத்தில் தண்ணீரை வைத்து மாத்திரம்தான் தொழ செய்ய முடியும். இது சட்டத்துக்கும் நபிமார்களுக்கும் மத்தியிலே சரியத்துகள் மாறி மாறி வருகின்றன. மாறாத ஒன்று, உலகம் உள்ளளவும் மாறாத ஒரு இபாதத், உறவை அரவணைத்து செல்வது. அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா சொல்கின்றான், லைஸல் பிர்ரு அன் துவல்லு வுஜூஹக்கும் குபிலல் மஷ்ரிக் வல் மக்ரிப் வலாகின்னல் பிர்ரு மன் ஆமன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் வல் மலாயிக்கத்தி வல் கிதாபி வல் நபி வஆத்தல் மால அலா ஹுப்பிஹி தவில் குர்பா வல் யதாமா. கிழக்கை நோக்குவதும் மேற்கை நோக்குவதும் நன்மை அல்ல என்று அல்லாஹ் சொல்கின்றான். நமக்கு கபிலா மேற்கே இருக்கின்றது, எனவே நாம் மேற்கே நோக்கின்றோம். காபத்துல்லாவிற்கு மேற்கே உள்ளவர்கள் காபாவை கபிலாவாக முன்னோக்குவதற்கு அவர்கள் கிழக்கு நோக்குவார்கள். எனவே அல்லாஹ் அதையும் சேர்த்தே சொல்கின்றான், நீங்க கிழக்கு பக்கம் நோக்குவதோ அல்லது மேற்கை பக்கம் திரும்புவதோ நன்மை அல்ல. அல்லாஹ்வையும் ரசூலையும் மலக்குகளையும் நபிமார்களையும் ஏற்றுக்கொண்ட பின்பு உறவினர்களுக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று அல்லாஹ், அதுலதான் நன்மை இருக்கின்றது என்று அல்லாஹ் சொல்கின்றான். ஆக இபாதத்தை நாம் முசல்லாக்களில் முடக்கிவிட்டோம். இபாதத் என்பது பரந்து வாழ்வோம், நம்முடைய அனைத்து செயல்களுமே, ஒரு மோமினுடைய எல்லா செயல்களுமே இபாதத்தான். அதில் தலையாயது உறவினர்களை அனைத்து அரவணைத்து செல்வது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே ஒரு சஹாபி, யா ரசூலல்லாஹ், நான் அரவணைத்து செல்கின்றேன், அவர்கள் என்னை உதாசீனப்படுத்துகின்றார்கள் என்று சொன்ன பொழுது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அப்படி என்றால் அவர்களுடைய வாயிலே நீ சுடு சாம்பலை போட்டு விட்டாய். அதாவது அல்லாஹு தஆலா அப்படிப்பட்ட ஒரு தண்டனையை அவர்களுக்கு கொடுப்பான் என்று சொல்லிவிட்டு, உறவை அரவணைப்பது என்பது பதிலுக்கு பதில் செய்வதல்ல, அது வியாபாரம் அல்ல. சில்மன் கதாக்க, உன்னை வெட்டி நடந்தாலும் நீ அவருடன் ஒட்டி நடக்க வேண்டும். எனவே நம்முடைய மனோ இச்சைப்படி நடப்பது இஸ்லாம் அல்ல, அது நம்முடைய மனோ இச்சையை கடவுளாக்கி கொண்டோம். அல்லாஹ் சொல்கின்றான், அவர்கள் எப்படி நடந்தாலும் நீ நல்லதையே செய். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய மகள் அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களின் மீது அவதூறு கூறப்பட்ட பொழுது, முனாஃபிக்குகளும் நயவஞ்சர்களும் அந்த செய்த சூழ்ச்சியிலே மிஸ்தஹர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் சேர்ந்து கொண்டார்கள். அவர்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுடைய உறவினர். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களுடைய பொருளாதாரத்தின் உதவியை கொண்டுதான் அவர்கள் ஜீவனாம்சம் கழிக்கின்ற கூடிய ஒரு ஏழை சஹாபி. தன்னுடைய மகளும் இன்னொரு வகையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பரிசுத்தமிக்க மனைவி என்பதால் அவர்கள் தாயாகவும் ஆகின்றார்கள். உம்மஹாத்துல் முஃமினீன் தன்னுடைய மகளின் மீது, தன்னுடைய பொருளாதாரத்தை கொண்டு வாழ்வாதாரம் நடத்தி வரக்கூடிய மிஸ்தஹ் அவதூறு கூறிவிட்டாரே என்று கோபம் என்றால் என்ன என்றே தெரியாத மறந்து போன அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களுக்கு கோபம் வந்துவிட்டது. மிஸ்தஹக்கு நான் பொருளாதார உதவி செய்ய மாட்டேன் என்று சத்தியம் செய்துவிட்டார். நபிமார்களுக்கு அடுத்து சிறந்த மனிதரான அபூபக்கர் சித்திக் போன்றவர்கள் அவருடைய வாழ்விலே ஒரு நூல் இலை தவறு, அப்படிப்பட்டவருடைய வாழ்விலே ஒரு நூல் இலை தவறு ஏற்பட்டாலும் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா அதை செம்மைப்படுத்துவான். அல்லாஹு தஆலா வசனத்தை இறக்கினான், வலா யஅத்தலி உலில் ஃபளி மின்கும் வஸ்ஸஅத், வசதியும் வாய்ப்பும் கொண்டவர்கள் உறவினர்களுக்கு கொடுப்பதை, அவர்களை மன்னிப்பதை, கொடுக்காமல் இருப்பதை அல்லாஹ் உங்களை மன்னிப்பதை நீங்கள் விரும்ப மாட்டீர்களா என்று வசனம் இறங்கியவுடன், இங்கு தன்மானமா இஸ்லாமா? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு எப்பொழுதும்
மற்றவர்கள் மூலமாக கொடுத்துக் கொண்டிருந்த அந்த பொருளாதார உதவியை அன்றிலிருந்து தினமும் தானே கொண்டு முஸ்தஹர் அலி அல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு கொண்டு சென்றார்கள் என்பதை பார்க்கின்றோம். மக்கா வெற்றி பெற்ற பொழுது போர் தொடுப்பதற்கு தகுதியான பதி முதலஜ் என்ற யூதர்கள் மீது போர் தொடுக்க வேண்டும் என்று சஹாபிகள் துடிப்போடு இருந்தார்கள். அவரிடத்திலே பொருளாதாரம் நிறைய இருந்தது. எனவே போர் தொடுத்து அந்த பொருளாதாரத்தை நமது தமதாக்கிக் கொள்ள வேண்டும், அவருடைய மங்கைகளை மணந்தும் கொள்ளலாம் என்ற ஒரு ஆவலுடன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே அனுமதி கேட்டார்கள். போர் தொடுப்பதற்கு தகுதியான சேட்டைகள் செய்தவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இப்பொழுதுதான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து என்னிடத்திலே சொல்லிவிட்டு போனார்கள், அவர்கள் மீது போர் தொடுக்க வேண்டாம். அவர்கள் உறவினர்களை ஆதரித்து வாழக்கூடியவர்கள், அல்லாஹ்விற்குரிய விரோதியானவர்களை அல்லாஹ் ஜல்லஷானோ தாலா வானவர் தலைவர் ஜிப்ரீலை அனுப்பி அவர்கள் மீது யுத்தம் செய்ய வேண்டாம், அவர்கள் உறவினர்களை ஆதரிக்கின்றார்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றான் என்றால், ஒரு அல்லாஹ்வின் விரோதிக்கு கூட உறவினரை ஆதரித்தால் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து உதவியும் அருளும் எப்படி நெருங்கி வருகின்றது? அப்போ ஒரு முஸ்லீமாகிய நாம் உறவினர்களை ஆதரித்தால் அல்லாஹ்வினுடைய புறத்திலிருந்து நமக்கு உதவி நிச்சயமாக கிடைக்கும் என்பதுதான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்றவர்களுடன் உறவினர்களுடன் தன்னுடைய தாய் மாமாவான சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வரும்போதெல்லாம் அவர்களை புகழ்ந்து வரவேற்பார்கள். எல்லா சஹாபிகளும் என் தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணம் என்று பெருமானாரை பார்த்து கூறுவார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என் தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணம் என்று சொன்ன ஒரே ஆள் சஅத் இப்னு அபி வக்காஸ். தன் தாய் மாமாவுக்கு கொடுத்த ஒரு மரியாதை, அவர்கள் வரும்போதெல்லாம் அவர்களை பாராட்டி புகழ்வார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், பின்னொரு காலத்தில் பாரசீகத்தை நீங்கள் வெல்வீர்கள், அப்படி வென்றால் அவர்களிடம் கண்ணியமாக நடந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் அன்னை ஹாஜரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அங்கிருந்து வந்தவர்கள். எத்தனை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு உண்டான அந்த உறவை சொல்லி அவர்களோடு கண்ணியமாக நடந்து கொள்ளுங்கள் என்றால் உறவின் பாரம்பரியத்தை நாம் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க மறந்துவிட்டோம். உறவுகளை குறித்து சொல்லிக் கொடுக்க வேண்டும், அது ஒரு ஞானம். அவர்களை கண்ணியமாக நடத்த வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தன்னுடைய நீதிபதிகளுக்கு கடிதம் எழுதுவார்கள், நீங்கள் நீதமாக தீர்ப்பு செய்வீர்கள் என்று எனக்கு நம்பிக்கை உண்டு. அது பெரிதல்ல, வழக்காட வந்த இருவர்களை சமாதானம் பண்ணி வையுங்கள், அதுதான் முதல் வெற்றி என்றார்கள். ஏனென்றால் தீர்ப்பு சொன்னால் நியாயமான தீர்ப்பு என்றாலும் கூட இன்னொருவர் பாதிக்கப்படுவார், அவருக்கு மனசில் வருத்தம் உண்டாகும். அது கூட இல்லாமல் இருவரையும் நீங்கள் சமாதானம் செய்து வையுங்கள் என்று உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நீதிபதிகளுக்கு கடிதம் எழுதுவார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், நீதிபதி என்பது கத்தியின்றி அறுக்கப்படுபவர் என்று சொல்வார்கள். அதாவது பாதிக்கப்பட்டவரால் வசைபாடப்படக்கூடும், எனவே சமாதானம் செய்து வைப்பதுதான் மிகச் சிறந்தது. அது உறவினர்களாக இருந்தாலும் சரி, மற்றவர்களாக இருந்தாலும் சரி. தொழுகைக்காக இக்காமத் செல்லப்படக்கூடிய நேரம் நெருங்கிவிட்டது. குபாவிலே இரண்டு சமூக முஸ்லிம்களிடையே இரண்டு பிரிவினர்களுக்கு கருத்து வேறுபாட்டால் அவர்கள் சண்டை சச்சரவில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் என்ற செய்தி அறிந்து அல்லாஹ்விற்கு செய்ய வேண்டிய இபாதத்தை இக்காமத் செல்லப்படக்கூடிய நேரம் நெருங்கி வந்ததும் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்று இரண்டு சமூகத்தையும் சமாதானப்படுத்தி வைத்த பின்புதான் இங்கு தொழுகைக்கு வந்தார்கள் என்ற சரித்திரத்தை பார்க்கும் பொழுது, இபாதத் என்பது முசல்லாக்களில் முடங்கி விடுவதல்ல, அது விரிந்தது. உறவினர்களையும் மற்றவர்களையும் புண்படுத்துதல், மற்றவருடைய உணர்வுகளை மதித்தல். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை பார்ப்பதற்காக அபிசீனிய வீரர்கள் வந்தபொழுது போர் பயிற்சியை
விளையாட்டை செய்து காட்டட்டுமா என்று கேட்டார்கள். அபிசீனிய வீரர்கள் போர் பயிற்சி விளையாட்டுகளை, வாள்வீச்சுக்கள், குதிரை ஏற்றங்களை எல்லாம் செய்து காட்டும் பொழுது அன்னை ஆயிஷா சித்தீகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அதை பார்க்க வேண்டும் என்று விரும்புகின்றார்கள். அப்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாசல் நிலைப்படியிலே நின்று கொண்டு தன்னை ஒரு திரையாக்கிக் கொண்டு தன்னுடைய புஜங்களுக்கு பின்னால் அன்னை ஆயிஷா சித்தீகா அவர்களை நிற்க வைத்து அதை பார்க்க வைக்கின்றார்கள். வெகு நேரம் விளையாடி கொண்டிருக்கின்றார்கள். போதுமா என்று கேட்கின்றார்கள். ஆயிஷா சித்தீகா அவர்கள், அவசரப்படாதீர்கள் யார் ரசூலல்லாஹ் என்றான். இன்னும் கொஞ்ச நேரம் ஆயிடுச்சு, போதுமா என்று கேட்கின்றார்கள். இப்பொழுதும் அதே பதிலை சொல்கின்றார்கள். அன்னை ஆயிஷா சித்தீகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நானாக எப்பொழுது போதும் என்று சொன்ன பின்புதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை விட்டு நான்றார்கள். மனைவியினுடைய உணர்வுகளை கூட மதிப்பு கொடுக்க வேண்டும் என்ற அந்த உத்தமம் உண்மை அங்கு புரிகின்ற உறவுகள் என்றால் அவருடைய உணர்வுகளுக்கும் மதிப்பு கொடுக்க வேண்டும். உமர் அலி அல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பார்த்து தன்னுடைய மனைவி தன்னிடத்திலே சத்தமாக பேசுகின்றால் எதிர்த்து பேசுகிறா என்று குறை சொல்வதற்காக வேண்டி ஒரு சஹாபி வந்த பொழுது உமர் அலி அல்லாஹு தஆலா அன்ஹுடைய வீட்டில் அவங்க மனைவி உமர் அலி அல்லாஹு தஆலாவை பார்த்து சத்தம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதை பார்த்து அவங்க திரும்புறாங்க. இந்த உமர் அலி அல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இடத்திலே சிறுமிகள் எல்லாம் பெருநாள் போன்ற ஒரு மகிழ்ச்சியான நாளில் தஃப் அடித்துக் கொண்டிருந்தார்கள். சலங்கை இல்லாத தஃப் அடித்தது இஸ்லாத்தில் ஜாயிஸ். தஃப் அடித்துக் கொண்டார்கள். மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவதற்கு அப்படி அடிப்பது ஜாயிஸ் தான். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு வந்தார்கள், அப்பொழுதும் அடித்துக் கொண்டிருந்தார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலாவும் வந்தார்கள், அப்பொழுதும் அந்த சிறுமிகள் தஃப் அடித்துக் கொண்டிருந்தார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வந்தவுடன் தன்னுடைய அந்த தஃபை எடுத்து சிறுமிகள் எல்லாம் மறைத்து விட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி உட்கார்ந்துட்டாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு வீதியில் வந்தால் சைத்தான் மறுவீதியிலே ஓடி விடுவான் சொன்னார்களே, அந்த உமர் வீட்டில் தான் அவங்க மனைவி சத்தமா பேசுறாங்க. அப்ப அந்த நபரிடம் கேட்டபொழுது, நான் என்னுடைய மனைவியை பற்றி குறை சொல்ல வந்தேன், இங்கேயும் அந்த மாதிரிதான் இருக்குதுன்னு சொன்னேன். உமர் அலி அல்லாஹு தஆலா சொன்னாங்க, வீட்டினுடைய நான் 22 லட்சம் சதுர கிலோமீட்டருக்கு ஜனாதிபதியாக இருப்பது வெளியில் தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய காலணிகளை கலைத்து விட்டு வரும்பொழுதே ஈருலக வேந்தர் என்ற எண்ணமெல்லாம் இல்லாமல் மனைவிக்கு கணவனாக வீட்டுக்கு வந்து மனைவிக்கு ஒத்தாசை செய்வார்கள். ஒரு மனைவி சமைப்பதும் துவைப்பதும் மனைவிக்குண்டான கடமை அல்ல, அவங்களுடைய பெருந்தன்மை. அவரிடத்திலே எத்தனையோ குறைகள் இருக்கலாம், ஆனால் அல்லாஹ் சொல்கின்றான், நீங்கள் பொருந்திக் கொள்ளக்கூடிய குணமும் அவரிடத்திலே இருக்கும், அதை பார்த்து நீங்கள் பொருந்திக் கொள்ள வேண்டும். ஓடாத கடிகாரம் கூட ஒரு நாளைக்கு 2 தடவை சரியான நேரத்தை காட்டும் என்று ஒரு ஆங்கில பழமொழி உண்டு. ஒரு பெரியாரிடம், உங்களுடைய மனைவி இப்படியெல்லாம் செய்கின்றாளே என்று சொன்ன பொழுது, ஆமா செய்கின்றார். இப்படி ஒவ்வொரு தவறா சொல்லிக்கிட்டு இருக்காங்க, சாதாரண தவறுகள். இப்ப இவ்வளவு அநியாயம் செய்யக்கூடிய உங்க மனைவியை நீங்க விவாகரத்து செய்யலாமே என்று சொன்ன பொழுது அந்த பெரியார் சொன்னார், ஏதோ ஒரு காரணத்தினால், ஒரு சூழ்நிலையினால் காவல்துறை என்னை கைது செய்து கொண்டு போய் 20 வருடம் கழித்து நான் விடுதலை பெற்று வந்தாலும் என் மனைவி பிற ஆடவரினுடைய தீண்டுதல் இல்லாமல் எனக்காக காத்திருப்பாளே, அந்த ஒன்றிற்காக, அந்த ஒரு பத்தினித்தனத்திற்காக நான் எல்லாவற்றையும் பொறுத்துக் கொள்கின்றேன் என்றாள். இது நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கின்றது. ஆக மனைவியிடத்தில் சில குணங்கள் நமக்கு பிடிக்காமல் இருந்தால் பிடிக்கக்கூடிய வயதை வைத்து பொருந்திக் கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் வலியுறுத்து. வாஷிரூஹுன்ன பில் மஅரூஃப், அவரிடத்தில் நல்லதை கொண்டு நீங்கள் பொருந்திக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா தன்னுடைய திருமறையிலே அல்லாஹ் கூறுகின்றான். இன்றைய நம்முடைய உறவு நிறைகள் எப்படி இருக்கின்றன என்றால், வசதியான ஒருவரை பார்த்து அவர் உன்னுடைய உறவினர் தானா என்று கேட்டால், ஆம் உறவினர் தான், ஆனால் அவர் என்னை கண்டுகட மாட்டார். ஒரு ஏழையான ஒருவரை குறித்து அவரும் உங்கள் உறவினர் தானா என்றால், உறவினர் தான், நாங்கள் அவரை கண்டுகட மாட்டோம். இப்படித்தான் நம்முடைய உறவு நிலைகளை நாம் பேணிக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கே உறவுகள் ஒரு உன்னதமான காரணமாக இருக்கின்றது. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா
மனைவியை பற்றி சொல்லும் பொழுது ஹுன்ன லிபாசுல் லக்கும் வஅந்தும் லிபாசு, நமக்கு ஒரு ஆடையாக அவர்கள் இருக்கின்றார். ஆடை எப்படி கண்ணியத்திற்காக மாத்திரம் அல்ல, நம்முடைய குறைகளையும் குறைகளை எப்படி மறைத்து நம்மளை கண்ணியமாக காட்டுகின்றதோ, நாம் கண்ணியமாக காட்டப்படுவதற்கு காரணமாக மனைவி இருக்கின்றது. அடுத்துத்தான் நாம் அவர்களுக்கு ஆடை என்று அல்லாஹ் சொல்கின்றார். ஒகுன்ன லிபாசுல்லக்கும் வாந்தும் லிபாசுல்லகுன்ன, எனவே பிடிக்காததை விட்டுவிட்டு பிடித்ததை வைத்து நீங்கள் பொருந்திக் கொள்ள வேண்டும் என்று அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா தன் திருமறையிலே கூறுகின்றான் என்றால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யுத்தத்திலிருந்து திரும்பும் பொழுது ஒரு வயதான பெண்மணி பெருமானாரை பார்க்க வருகின்றார்கள். யார் என்று கேட்டபொழுது, ஹலீமத்து சாதியாவிடம் அவர்கள் பால் அருந்தியவர்கள், பெருமானாருக்கு பால்குடி சகோதரியாக ஆகின்றார்கள். அதை ஊர்ஜிதப்படுத்திய பின்பு தாங்கள் என்னுடன் வருவதாக இருந்தால் வந்து விடுங்கள் என்று சொன்ன பொழுது, இல்லை நான் என்னுடைய உறவினர்களுடன் செல்கின்றேன் என்று சொன்ன பொழுது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 100 ஒட்டகங்களை அவர்களுக்கு அன்பளிப்பாக கொடுத்து அனுப்பினார்கள். தன்னுடைய பால்குடி சகோதரிக்கு என்றால் உறவுகளை எப்படி மதித்திருக்கின்றார்கள் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லிக் காட்டினார்கள். இறுதி காலத்தின் அடையாளமாக வரக்கூடிய மஹதி அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் கீழ் உலகமெங்கும் முஸ்லிம்கள் ஒரே தலைமையின் கீழ் கூடுவார்கள். ஒரே தலைமையின் கீழ் உலகமெங்கும் உள்ள முஸ்லிம்கள் அந்த தலைமைக்கு கீழே கட்டுப்படும். இந்த பாக்கியம் அவர்களுக்கு எப்படி கிடைத்தது? பெருமானாரின் பாரம்பரியம் விளக்கம் எழுதுவார்கள். அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு பின்னால் ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு இடத்திலே கிலாபத் வருகின்றது. மக்கள் எல்லாம் முதல் தகுதியும் முழு தகுதியுமான ஹசன் அவர்களை ஆதரித்து மக்கள் எல்லாம் அவர்களுக்கு பையச் செய்கின்றார்கள். முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சிரியாவிலே தன்னை ஹலீஃபாவாக அவர்கள் ஆக்கிக் கொண்டார்கள். முஸ்லிம்கள் இடத்திலே இரண்டு பிரிவினை வந்துவிட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு சிறு வயதில் இருக்கும் பொழுதே ஒரு சோபன செய்தி சொன்னார்கள், இவர் ஒரு சையீதாக இருப்பார், தலைவர். எப்படிப்பட்ட தலைவர் என்றால், முஸ்லிம்களுக்கு வரக்கூடிய பிணக்கத்தையும் பிரிவினையையும் இவர் சமாதானம் செய்து வைப்பார், அப்படிப்பட்ட ஒரு தலைவர் என்ற சோபன செய்தியின் அடையாளமாக போர் தொடுத்தால் ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஜெயிக்க முடியும் என்று இருந்தும் கூட முஸ்லிம்களுக்கு மத்தியில் பிரிவினை வேண்டாம் என்ற ஒரே காரணத்திற்காக தன்னுடைய பதவியை, ஹிலாபத் பதவியை முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு விட்டு கொடுத்தார். அந்த விட்டு கொடுத்ததனுடைய தாக்கம் உலகத்தின் கடைசியாக வரக்கூடிய அவருடைய பிச்சளங்களில் வரக்கூடிய மஹதி அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் தலைமையில் உலகம் ஒன்று கூடும். நாம் நம்முடைய உறவினர்களுக்கு விட்டு கொடுத்தால் நம்முடைய சந்ததிகள் தலைவராகும் அந்த வாய்ப்பை நாம் தவறவிடக்கூடாது. எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் விதாயிலே சொன்ன, உறவை பிரிந்தவர்கள் இருந்தால் எழுந்து செல்லட்டும் என்று சொன்னார்களே, அப்படியென்றால் துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கும் அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கும் நாம் உறவு நிலைகளை அரவணைத்து இருக்க வேண்டும். அவைகள்தான் மார்க்கத்தில் முக்கியமானது. இணக்கத்தை பேணுவோம், பிணக்கத்தை தவிர்ப்போம். அல்லாஹ் நல்லரோ தௌஃபிக் செய்தல் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.